வணக்கம். நீங்கெல்லாம் வருவீங்க எதிர்பார்க்கல. இப்பதான் டெல்லியிலிருந்து வரோம். பொன்னியின் செல்வன்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமை. மணி சார் எடுத்த ஒரு மிகப்பெரிய படம் லைக்காவுடைய ப்ரொடக்ஷன்ஸில் முதல் தடவையாக நம்ம படத்தை வந்து இந்தியா ஃபுல்லாக போய் ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய வரவேற்பு. கேரளாவில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் வந்து பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, டெல்லி. சொல்கிறக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ ஊர் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் இப்போ இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப நம்ம ஊருக்கு வர்றது ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் தான் இருக்குது. அப்படிங்கும் போது எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமும் இருக்குது. நாங்களும் அவளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தியேட்டரில் போய் எல்லாருக்கிட்டையும் படம் பார்க்குறதுக்கு. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. இந்த படத்து மூலமாக நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே போய் ஆவலாக நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தா இந்த சோழா ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தை படிச்சிருக்காங்க. கல்கி சாரை பற்றி படிச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஊர் பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்றாங்கங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு திரைப்படம் இவ்வளோ செய்ய முடியுங்கிறது இருக்கு இல்லையா? எப்படி இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி? அப்படி தான் இருக்கு. ரொம்ப நம்ம இந்தியா தாங்க நம்ம எல்லாருமே அதை நல்லா உணர்றாங்க. நம்ம வந்து சில வரலாறு நம்ம படிக்கல அப்படிங்கிறது தெரியுது. தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப ஆவலாகவும் இருக்காங்க. இப்போ சவுத்துலேருந்து போகிற படங்கள் நல்லா ஓடுறதுனால நம்ம எல்லாருக்குமே பெரிய மரியாதையும் வரவேற்பும் எப்பவுமே இருக்காங்க. அதுவும் மணி சார் வந்து ஏற்கனவே இங்கிருந்து அங்கே போய் எல்லாருக்கும் வந்து படம் எடுத்து காமிச்சவர் இல்லையா? ரோஜாவும் பாம்பேயும் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் அவர் தான் ஆரம்பித்தார். ஸோ எல்லாருக்குமே மணி சார் ரொம்ப தெரியுது. அவர் நம்மளுடைய பெரிய அடையாளமாக இருக்கார் அங்கே போகும்போது. ரஹ்மான் சார் அதே மாதிரி, ரஹ்மான் சார் மணி சார் வரும்போது இங்கே எப்படி இருக்குமோ அப்படி தான் அங்கேயும் இருக்குது. எதுக்கு எதுக்கு அவங்க கூட ஒப்பிடுறீங்க? எதுக்கு நம்ம அதுக்கு மேலே இருக்கோம். நம்ம போல பேசுவோம். வரவேற்புங்க. எல்லாருமே கொஞ்சம் தயக்கத்தோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எங்கிட்ட அவங்களே வந்து நம்ம சோழ பரம்பரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுமா. தமிழன் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நில்லடா.